ஓகே கைஸ் இந்த வீடியோவில் வந்து நிறைய அப்டேட் பார்க்க போகிறோம். எல்லாமே தாறுமான அப்டேட், செம்மையான அப்டேட். ஃப்ரீ ஃபயரில் அப்கமிங்கில் வரப்போகிற சூப்பரான அப்டேட்டு. ஒன் மேன் பஞ்சோட காலண்டர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சர்வருக்கு வந்து விட்டுட்டானுங்க. இதில் நிறைய ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தரானு அப்படின்னு வந்து நிறைய சொல்லியிருக்கானுங்க. எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ரூம் கார்டு நம்மளுக்கு வந்து தராமல் இருக்காங்க. அந்த ரூம் கார்டு வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஷன் வந்துருச்சு. அது எப்போ வரப்போகுது அப்படின்னு எனக்கு தெரிய போகுது. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மொட்டத்தலை குளோவால் பார்த்தீங்கன்னா ஒரு வெப் இவெண்ட்ல வந்து வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு எமௌண்ட்டும் 16ஆம் தேதி பதினாறு 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா FFTI வந்து ஃப்ரீ ஃபயர் டைட்டன் இன்விடேஷன் அப்படின்னு டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எமௌண்ட்டும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டோபஸ் உள்ள ஒரு தலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுக்க போகிறானுங்க. இந்த எல்லா அப்டேட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவிலே பார்த்துருவோம். வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அந்த குளோவால் வந்து ஒரு டாப் அப் ப்ரோவாலேருந்து வரப்போகுது அப்படின்னு ஆல்ரெடி சொல்லி ஆனால் மாற்றிட்டானுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டோட தான் இந்த வீடியோ வந்து ஆரம்பிக்குது. வேறு லெவல் அப்டேட் தான் எல்லாமே. ஃபஸ்ட் இன்றைக்கான ஒரு அப்டேட்டை பார்த்துருவோம். இந்த ஸ்ட்ரைக் டவுன் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா வெப் ஈவெண்ட் வந்து நம்ம சர்வருக்கு வந்திருக்கு. இது வந்து மத்தியானமாக வந்துச்சு. ஒரு 10 or 9 மணி போல் வந்துச்சு. அப்போ வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட முடியல. 12ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ரைக் டவுன் ஈவெண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்குது. இது வந்து இந்த ஒரு ட்ரெஸ் இதில் உள்ள ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா எனக்கு பார்க்க வந்து நமக்கு ரேங்க் டோக்கனில் இப்போ கொடுத்துருக்க ரேங்க் டோக்கனை எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துருக்க ஒரு ட்ரெஸ் மணிக்கு இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஒரு அப்டேட்டே போட்டோம். இதே அப்டேட் தான், அதாவது இதே ஒரு வெப் இவெண்ட் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். இந்த மணிக்கு ஒரு டின்னு வச்சுருந்த ஒரு வெப் இவெண்ட் வந்து இந்த ட்ரெஸ்ஸை வச்சு நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மணிக்கே ஒன்றுமே மரம் அப்படியே வந்து வந்திருக்கு. எதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கணும் அப்படின்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த 3 எலும்புக்கூடு உள்ள ஒரு டின்னை பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கணும். நீங்கள் ஒரு பந்து இருக்கும், அந்த பந்தை வந்து நீங்கள் அந்த ஒரு 3 டின் மேலே வந்து ஏதாவது ஒரு டின் மேலே அது ஆட்டோமேட்டிக்காக எரியும். அப்போ நம்மளுக்கு வந்து இந்த நடுவில் இருக்க அந்த எலும்புக்கூடு தலை இருக்கிற அந்த டின்னில் எரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த டின்னு வச்சுட்டு நம்ம ஒரு எமௌண்ட் வாங்கிக்கலாம். 2 எலும்புக்கூடு டின்னு வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நைட் பேந்தர் கிடைக்கும். 3 டின் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த ட்ரெஸ்ஸு கிடைக்கும். கண்டிப்பாக அந்த ட்ரெஸ் வந்து என்னை பொறுத்தவரை வந்து ஒரு ஓகே அப்படின்னு சொல்கிற அளவு தான் இருக்குது. தவிர பெருசாக நல்லாலாம் இல்லை, அவ்வளோதான் ஓகே அப்படின்னு சொல்கிற மணிக்கு இருக்குது. பார்க்க அந்த மணிக்கு வந்து ரேங்க் டோக்கன் இருக்க மணிக்கு தான் இருக்குது. அதை தவிர்த்து 2-3 ப்ரைஸ் பொருள் வந்து கொடுத்துருக்கானுங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, பார்த்துக்கோங்க. அவ்வளோவா இந்த ஈவெண்ட் வந்து 1 மணிக்கு தெரில. ஒரே ஒரு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 3 இதில் வந்து ஃபஸ்ட்டு த்ரோக்கு வந்து மொத்தம் 3 ரவுண்டாக வந்து நடக்குமா. ஃபஸ்ட் த்ரோக்கு வந்து 29 டைமண்டு, செகண்ட் த்ரோக்கு பார்த்தீங்கன்னா 99 டைமண்டு, 3வது த்ரோக்கு வந்து 299 நினைக்கிறேன். இது 3 தான் பார்த்தீங்கன்னா இந்த 1 ரவுண்டுக்கு வந்து டைமண்ட்ஸ் பிடுங்குவானுங்க. இது மணிக்கு மொத்தம் 3 ரவுண்ட் நடக்கும். ட்ரெஸ்ஸை பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நம்மளுக்கு ஒரு செம்மையான ஈவெண்ட் இன்றைக்கி வந்துட்டு நம்ம நேற்று நைட்டே சொல்லியிருந்தோம். வெப்பன் ட்ரையலுக்கான ஒரு டிஸ்கவுண்ட் வந்து இது நிறைய பேர் கேட்டுக்கிருந்தீங்க. வெப்பன் ட்ரையலுக்கான டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துருச்சு. நம்ம நேற்று நைட்டு வீடியோ சொல்லியிருந்தோம். நான் நைட் அப்டேட் வீடியோ சொல்லியிருந்த மணிக்கு நாளைக்கு வந்து டைமண்ட் வெப்பன் ட்ரையல், டைம் ட்ராவலோட வெப்பன் ட்ரையல் பார்த்தீங்கன்னா ட்ராவலோட வெப்பன் ட்ரையல் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்டாக வரப்போது 30% அப்படி சொல்லியிருந்தேன். அதே மணிக்கு வந்திருக்கு. இது வந்து ஒரு செம்மையான ஒரு அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. இன்றைக்கி வந்து அந்த டைம் ட்ராவலோட தாம்சன் பார்த்தீங்கன்னா இன்னையோட முடியுது. இது முடிஞ்ச பட்டுக்கு நாளைக்கு என்ன வரணும் அப்படின்னா இன்றைக்கி தான் அந்த டைம் ட்ராவல் கடைசியாக முடியுது. நாளைக்கு வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா M4A1 பஞ்ச்மேனோட ஒரு M4A1 கண்டு தான் நம்மளுக்கு வந்து வரப்போகுது அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. உடனே பார்த்தீங்கன்னா இந்த மிட்நைட் மாஃபியா M79 கண்ணை வந்து சொல்லிட்டானுங்க. இது மணிக்கு இதையும் நாங்கள் வந்து வெப்பன் ட்ராவலில் தரப்போகிறோம் அப்படின்னு அது கிடையாது. நம்மளுக்கு இதுதான் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து பிரேசில் சர்வரில் இன்றைக்கி வந்து வந்துருச்சு. இதோட பவர் என்ன அப்படின்னா இந்த M4A1 பவர், ஒன் பஞ்ச்மேனோட M4A1 பவர் என்ன அப்படின்னா டபுள் ரேட் ஆஃப் இரு, சிங்கிள் டேமேஜு, ஒரு மேகசின் பார்த்தீங்கன்னா மைனஸ். இதே பவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த M4A1 பவர். நீங்கள் M4A1 வச்சுருந்தீங்க அப்படின்னா இதை எடுக்க தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. எவ்வளோ லட்சம் கண் மணிக்கு பார்க்கவே இருக்குது, செம்மையாக இருக்குது இந்த கண்ணு பார்க்க. கண்டிப்பாக இந்த கண்ணு வந்துச்சு அப்படின்னா யாரெல்லாம் எடுப்பீங்க அப்படின்னு கீழே கம்மல் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த கண்ணு தான் வரப்போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒன் மேன் பஞ்சோட ஒரு அப்டேட் தான் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஒன் மேன் பஞ்சோட காலண்டர் நான் வந்து நேற்று வீடியோ வந்து சொல்லியிருந்தேன், நேற்று ஈவினிங் வீடியோ சொல்லியிருந்தேன். இது மணிக்கு ஒன் மேன் பஞ்சோட ஒரு காலாண்டரும் விட்டுருக்கானுங்க. இது வந்து பாகிஸ்தானோட காலண்டர் அப்படி சொல்லியிருந்தேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மணி தான் வரும் அப்படின்னு சொன்னேன். அதே மணி தான் ஒரே தான் வந்திருக்கு. ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு மொத்தம் வந்து 5 ஸ்டேஜ் வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு வந்து ட்ரையல் ஸ்டேஜ் 1, 2, 3, 4, 5 அப்படின்னு வச்சுருக்காங்க. 4வது ஸ்டேஜில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பேக் பேக்கு, அவத்தார், பேனரு, இது மணிக்கு நிறைய ஐட்டம்ஸ் வந்து கிடைக்க போகுது. 3வது ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா என்னமோ ஜாயின் த ஃபயர் ஈவெண்ட் அப்படின்னு போட்டு கொடுத்துருக்கானுங்க. 5வது ஸ்டேஜ் ஃபைனல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா லாங் இன்டர்வாலில் வந்து பாகிஸ்தான் சர்வருக்கு வந்து ஒரு சர்ஃப் போர்டு தர்றானுங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த முட்டை லூட் பாக்ஸ் வந்து தரப்போகிறானுங்க. இந்த முட்டை லூட் பாக்ஸ் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒருத்து செம்மையாக டிசைனை வேறு லெவலில் இருக்குது. பார்க்கவே கொஞ்சம் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக அந்த லூட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா லாகின் ட்ரவலில் தரானுங்க.
23rd ஜனவரி மாதம் இந்த ஜனவரி மாதம் 23rd வந்து வருது. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் யாருமே எல்லாமே எடுத்துருங்க. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க தயவுசெய்து. ஏன்னா செம்மையான ஒரு ரூட் பாக்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் பஞ்ச் மேனோட ஒரு அப்டேட் தான். இந்த ஒன் பஞ்ச் மேன் அப்டேட் என்ன அப்படின்னா, ஒரு குளோவலை வந்து நான் சொல்லியிருந்தேன். இந்த மொட்டை தொகை குளோவல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக டாப் அப் ரிவார்டில் தான் வரப்போது அப்படி சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா டாப் அப் ரிவார்டில் சொல்லாமல் வேறு, ஆனால் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப் ரிவார்டில் இருக்குது. அதுக்கடுத்து வர குளோவல் கண்டிப்பாக வந்து அவங்க வெப்பி ஒன்றில் தான் விட்டாகணும். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு வெப்பி ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வந்து அடிக்க வச்சிருக்காங்க. அதில் வந்து நம்மளுக்கு அந்த ஒன் பஞ்ச் மேனோட ஒரு எமோட்டு பார்த்தீங்கன்னா சும்மா வந்து நின்றுக்கிட்டு இருப்பேன், அப்படியே சொரிஞ்சிக்கிட்டு இருப்பேன் பார்க்க. அந்த எமோட்டே அப்படி தான் இருக்குது. ஏன்னா நிற்பேன் அப்படியே அப்படியே இங்கே சொரிஞ்சிக்கிட்டு இருப்பேன். கம்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா சொரிஞ்சிக்கிட்டு இருப்பேன் கல் கீழே. இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எமோட்டே அப்படியே ஃபன்னியாக தான் இருக்குது. இந்த எமோட்டை பார்க்க இதான் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அந்த எமோட்டோட ஒரு அட்ராக்டிவ் என்ன சொல்கிறது ஒரு ஆக்ஷனே தான். அந்த ஆக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எமோட்டு. இந்த எமோட்டும் அப்புறம் அந்த குளோவாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வெப்பிமெண்ட்டில் வந்துருக்கு. இந்த வெப்பிமெண்ட் பார்த்தீங்கன்னா எப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பின் பண்ணுறதுக்கு இங்கே சைடில் நிறையாது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் உள்ள வச்சுருக்கானுங்க. இதில் நம்மளுக்கு ஒரு ப்ரைஸு அதாவது ஒரு ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 19 டைமண்ட் கேட்குறானுங்க. அஞ்சு ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 499 டைமண்டா 150 டைமண்ட் சாரி 499 எங்கேயோ போயிட்டேன். 499லாம் கிடையாது, 149 டைமண்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா 150 டைமண்டுக்கு ஒரு டைமண்ட் கம்மி. 149 டைமண்ட் நீங்கள் ஸ்பின் பண்ண அப்படின்னா கேரண்டியாக வந்து நம்மளுக்கு அதில் சொல்லியிருக்க கிராண்ட் ப்ரைஸ் வந்து ஒன்று குளோவால், அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கானது அப்புறம் அந்த ஒரு எமௌண்ட்டு இன்னும் 2-3 சொல்லியிருக்கானுங்க. இந்த கிராண்ட் ப்ரைஸில் ஏதாவது ஒரு 5-6 கிராண்ட் ப்ரைஸ் வச்சுருக்கானுங்க. கண்டிப்பாக இந்த கிராண்ட் ப்ரைஸில் அந்த 149 டைமண்ட் வந்து சுற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக விழுகிற மணிக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மணிக்கு ஒரு வெப்பிமெண்ட் வரப்போகுது அப்படிங்கிறத நான் ஒருத்தர் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து இந்த ஒரு குளோவால் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த குளோவால் யாராலும் எடுக்க முடியும். அது இது வந்து 400 டைமண்ட் நீங்கள் சாரி 400 செலவழித்தா மட்டும்தான் இந்த ஒரு குளோவால் இப்போ வந்துருக்க அந்த ஒரு மாட்டுத்தல குளோவால் வந்து ஒரு எலும்பு மண்டம் அன்றைக்கி இருக்குது. இந்த குளோவால் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு கரெக்டாக 400 டைமண்ட் செலவாக பண்ணணும். இப்போ வர அந்த ஒன் பஞ்ச் மேனோட ஒரு குளோவால் வந்து கண்டிப்பாக கம்மியான டைமண்ட் லக்குன்னு எடுத்துகிட்டு போயிடலாம். கண்டிப்பாக இந்த ட்ரைவ் இந்த ஒரு ஒன் பஞ்ச் மேனோட குளோவலாக நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஈவெண்ட் வந்து நம்ம செருக்கும் வரப்போகுது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, எப்போனா ரூம் கார்டு தருவேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நானும் பார்த்தீங்கன்னா இப்போ தருவானுங்க அப்போ தருவானு நாலாம் ஆச்சு. சனிக்கிழமை சொன்னானுங்க இது மணிக்கு பக் ஆயிடுச்சு அப்படின்னு. சனி ஞாயிறு திங்கள் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நாலாம் ஆச்சு. நம்ம வெள்ளிக்கிழமை வந்து டேக் ஒன்ஸ் ரூம் கார்டோட டேக் ஒன்ஸை முடித்தோம். வெள்ளிக்கிழமை வந்து முடித்த அன்றைக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னையோட 5 ஆச்சு. வெள்ளிக்கிழமை சேர்த்து அப்படின்னா 5 ஆச்சு. இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா தரல. இன்னும் பார்த்தீங்கன்னா போஸ்டிக்கில் வந்து இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துருக்க இந்தியன் அஃபிஷியல் வந்து சொன்னது தான் இது மணிக்கு ரூம் கார்டு நீங்கள் கிளைம் பண்ண முடியாதது எனக்கு தெரியும். அது எங்கள் டீமுக்கும் தெரியும். எங்களோட டீமுக்கு நாங்கள் வந்து அனுப்பிவிட்ருக்கோம். எங்களோட ரிலவன் டீமுக்கு அனுப்பிவிட்றனால இது வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்ருக்காங்க. இதை வந்து இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க போடுற எல்லா போஸ்ட்லேயும் வந்து போட்டுகிட்டே தான் இருக்கானுங்க. தவிர நம்மளுக்கு வந்து அந்த ஒரு இதே கிடைக்கல, ஒரு சொல்யூஷனே கிடைக்கல. எப்போ தான் ரூம் கார்டு தருவானுங்க அப்படிங்கிற மாதிரி தெரில. நம்மளும் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இந்த ஒரு வெள்ளிக்கிழமைக்கெலாம் தந்தால் தான். ஏன்னா வெள்ளிக்கிழமை தான் பார்த்தீங்கன்னா அடுத்த டேக் ஒன்ஸ் முடிக்க போயிடுவோம். வெள்ளிக்கிழமைக்கு இல்லாட்டா இந்த வாரம் சனிக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா சேர்த்து 2 ரூம் கார்டு தருவானுங்களா அப்படின்னு தெரில. இந்த வாட்டி நம்ம முடிச்சோம் அப்படின்னா இந்த வாட்டி சேர்த்து தருவானுங்களா அப்படின்னு தெரில. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வாட்டி எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா சரியாக வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே காண்டாயிரும். இப்போ வேறு ஸ்கூலில் ஆரம்பிக்கும் போது இந்த வாரம் கடைசியாக எல்லாருமே முடிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். யாராருக்கெல்லாம் ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா நான் 12th படிக்கிறாங்க, எனக்கு வந்து ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு. கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துருக்க இந்த ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அந்த சோனிக் பண்டில் என்னமோ சொன்னானுங்க. கண்டிப்பாக எனக்கு வந்து அது பேரில் என்னன்னு தெரில. இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேடவேல வரும் அப்படி சொல்லியிருந்தோம். இது வந்து இப்போ பை ஒன் கெட் டூ அந்த ஒரு வெப்பிவன்லேருந்து வரப்போ தான். ஏன்னா ஃபேடர் வீலில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த ஒன் பஞ்ச் மேனோட மொட்டை தலையான நைட் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்கில் இருக்குது. ஃபிஸ்ட்டு வந்து விட்டுருக்கானுங்க, இப்போ தான் ஃபிஸ்ட்டு இருக்குது. ஆல்ரெடி நிறைய இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த நம்மளுக்கு அந்த எவால்யூஷன் ஸ்கேர் வந்து ஒரு மாதத்துக்கு விட்டுருக்கானுங்க. எவால்யூஷன் ஸ்கேர் இருக்குது. அப்புறம் அந்த ஃபிஸ்ட்டு இது இப்போ முடிய போது ஃபிஸ்ட்டு முடிஞ்சோன்னு நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த நைட் ட்ரெஸ் தான் விட்டாகணும். நைட் ட்ரெஸ் விட்டப்பட்டு தான் அந்த சோனிக் பண்டில் வந்து விடுவானுங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது நம்மளுக்கு வந்து இந்த ஒன் பை ஒன் கெட் டூ அந்த இதில் கூட வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஃபேடர் வெளியில் தான் வரும். ஒன்று நம்மளுக்கு ஃபேடர் வெளியில் வரும், அப்படி இல்லைன்னா இந்த வெப்பிமெண்ட் பை ஒன் கெட்டு ஃப்ரீ டூவா பை ஒன் கெட் டூ இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா வரும். ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த சோனிக் பண்டில் வந்து வரப்போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் வெயிட் பண்ண அவளாக வெயிட் பண்ணதுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பார்க்க வந்துருக்கிறது. அப்டேட்டுக்காக பார்க்க வந்துருக்க மாட்டீங்க, அடித்து சொல்கிறேன். அந்த ரூம் கார்டு சொல்யூஷனுக்காக பார்க்க வந்துருப்பீங்க. ரூம் கார்டு சொல்யூஷனை பற்றி பேசியாச்சு. கண்டிப்பாக வந்து இந்த வாரத்தில் தந்துருவானுங்க அப்படிங்கிறது தான் ஒரு நம்பிக்கையோடு இருக்கும். கண்டிப்பாக தருவானுங்க அப்படி தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோ மெயினாக வந்து க்ரியேட் பண்ணதுக்கான காரணம் ரெண்டு ஃப்ரீ ரிவார்டு வந்து தரப்போகிறானுங்க. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா 16th நம்மளுக்கு டே ஒன் அப்படின்னு சொல்லிட்டு டிடிஐ எஃப்டிஐ அப்படின்னு நடக்க போது ஃப்ரீ ஃபயர் டைட்டன் இன்விடேஷன் அப்படிங்கிற ஒரு இ ஸ்போர்ட்ஸ் நடத்துகிற ஒரு டோர்னமெண்ட் வந்து நடக்க போது
அந்த டோர்னமெண்ட்டில் நம்மளுக்கு ரெண்டு ஃப்ரீ ரிவார்டு வந்து கிடைக்கும். போது ஒன்று பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி டே 1 அன்னைக்கு நம்மளுக்கு 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வந்து லைவ் போகும். இ ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் இந்தி கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதில் லைவ் போய்கிட்டு இருக்கேன். யாராவது வந்து அந்த லைவை பார்க்க விருப்பப்படிங்க அப்படின்னா இஸ்போர்ட்ஸ் ஃப்ரீ ஃபயர் இ ஸ்போர்ட்ஸ் இந்தியா அப்படின்னு வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி அவங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி வந்து டே 1 அவங்க வந்து டோர்னமெண்ட் வந்து டே 2 டே 1 பிரிச்சிருக்கானுங்க. டே 1 பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 16ஆம் தேதி நடக்கப்போது இந்த 16ஆம் தேதியில் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் நடக்கும். FFTIயோட டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா நடக்கும். இதில் வந்து 100,000 வியூஸ் மட்டும் வந்துச்சு அப்படின்னா அதாவது ஹிந்தி கமெண்டரில் கண்டிப்பாக வந்து அதிகமான வியூஸ் வரும். அதனால் எல்லாமே ஹிந்தி கமெண்டரை பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். 100,000 வியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆக்டோபஸ் தலையோட தலை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தரானுங்க. இதை போட்டு நம்ம சுஜிக்கு தெரியல பேக் பேக் நான் நினச்சேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு சேனல் மூலிமா தான் தெரிஞ்சிச்சு இது வந்து ஒரு தலை அப்படின்னு தெரிஞ்சு ஒரு ஆக்டோபஸ் தலை அப்படின்னு மணிக்கு எனக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்து வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டே 2க்கு வந்து 17ஆம் தேதி நடக்குது. இந்த டே 2 அன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிவார்டை தரானுங்க. கண்டிப்பாக அந்த எமௌண்ட் இல்லாதவனுங்க எடுத்துக்கோங்க. யாராட்ட நிறைய பேர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா இந்த எமௌண்ட்டை தான் சொல்லி நானுங்க விடுறேன் அப்படின்னு. நிறைய பேர் பார்ட்டி டான்ஸ் எடுத்துருவீங்க, ஷேக் வித் மீ எடுத்துருப்பீங்க. நான் வந்து பார்ட்டி டான்ஸே எடுத்து நல்ல வேலை இது ஃப்ரீயாக தரானுங்க. இப்போ டே 2 அன்றைக்கு பார்த்தீங்கன்னா லைவ் நடக்கும். இ ஸ்போர்ட்ஸ் அந்த இந்தியாவில் யூடியூப் சேனலில் தான் பார்த்தீங்கன்னா இதுவும் அந்த லைவ் நடக்கும். இதில் வந்து 2 லட்சம் அதில் வந்து 100,000 சொல்லியிருந்தேன். அந்த ஆக்டோபஸ் தலைக்கு வந்து 100,000 வந்து வியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த லைவ்லேயே நம்மளுக்கு வந்து ரீடிம் கோட் தந்துருவானுங்க. ரீடிம் கோட் வந்து 9 மணிக்கு தருவானுங்க. நம்ம சேனலில் வந்து கரெக்டாக 9:30 to 9:00 வீடியோ இருக்கும். நீங்கள் டக்குன்னு போட்டு அப்போ எடுத்துக்கலாம். அப்போ அந்த ரீடிம் கோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோ போடுறேன், டக்குனு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கண்டிப்பாக வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டே 1 டே 2 ரெண்டு அன்னைக்குமே வந்து நம்மளுக்கு ரீடிம் கோட் வந்து 9 மணிக்கு தான் தருவானுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து டெய்லி வந்து நல்ல நல்ல வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். இதையும் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி 17ஆம் தேதி பொங்கல் ஸ்பெஷலாக நம்மளும் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வீடியோ போடுவோம். அந்த ரீடிம் கோடு வந்தோடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு போய் வந்து 1 மணி நேரத்தில் வந்து போட்டுருணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ரிவார்ட்ஸ்லாம் கிடைக்கும். ஒரு 12 மணி இல்லாட்ட 10 மணி வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா அந்த ரீடிம் கோடு ஒர்க் ஆகும். அப்போ நீங்கள் மிஸ் பண்ணாமல் அந்த ரிவார்டு எடுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீடியோ வரும், நீங்கள் வந்து அந்த ரிவார்டை வந்து எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு வந்து ஒரு 2 லைக் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஒரு 100 கமெண்ட் 200 கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். இதை வந்து ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் செய்வீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட விஎஸ் ஆர்மி அப்படிங்கிற இன்னொரு சேனல் இருக்குது, அதை பிடிச்சிருந்தோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே வந்து இந்த விஎஸ் ஆர்மி சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கான வீடியோ வந்து கொஞ்ச நாளாக போட முடியல, என்ன எழுதுகிற ஒர்க்கு இருக்குன்னா போட முடியல. நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ வரும். வாரத்துக்கு ஒரு வீடியோ நல்ல வீடியோவாக ஃப்ரீ அப்படி டைமண்ட்ஸாக எடுக்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ நான் போட்டுட்டு இருக்கேன். அதையும் வந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். சி அனதர் வீடியோ அண்ட் பை பை. சி யூ லேட்டர்.